இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மராத்தியர்கள் டாபிக் இருக்கு இல்லையா, அதோடய பார்ட் டூ பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் ஒன் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதில் யாரை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா, மராத்தியர்கள் அப்படின்னாலே நம்ம யாரை குறிப்பிடுவோம், சிவாஜி அவர்களை தான் குறிப்பிடுவோம் இல்லையா. ஸோ முழுசாக வந்துட்டு சிவாஜி அவரை பற்றி பார்த்துருப்போம். அதே மாதிரி சிவாஜிக்கும் முகலாயர்களுக்கும் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு, அதே மாதிரி அவருக்கு கீழேருந்து நிர்வாகம் எப்படி எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்ட் ஒன்ல பார்த்தோம். சரி, பார்ட் டூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாஹூ அப்படின்ற ஒரு அரசர் இருப்பார். அவர் வந்து யார் அப்படின்றதோ, அவருக்கு கீழே சொல்லப்போனால் அவர் வந்து பேஷ்வா அப்படின்றவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு அதிகாரம் அப்படின்றத கொடுப்பாரு. அந்த அதிகாரத்தின் மூலிமா மராத்தியர்களுக்கு அடுத்தது பேஷ்வா அப்படின்றவங்க எப்படி ஆட்சியை வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றத பார்ட் டூவில் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஷாஹூ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் தான் வந்து சிவாஜி இருக்கார் இல்லையா, சிவாஜினுடைய பேரன். இது யாரு, சிவாஜினுடைய பேரன். அப்போ சிவாஜியோட பேரன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஷாஹூ அப்படின்றவர் யாராக இருந்திருப்பாரு, சிவாஜியோடைய மகனான சாம்பாஜி அப்படின்றவருடைய பையன்தான் யாரு, இந்த ஷாஹூ அப்படின்றவர். சரி, இந்த ஷாஹூ அப்படின்ற இந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நேர்மையானவர் அப்படின்றது தான் இந்த பேருக்கான அர்த்தம். ஆனால் என்ன நம்மளோட புக்கில் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஷாஹூ அப்படின்ற பேர் வந்து அவுரங்கசீப் தான் வந்து வச்சாரு அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஷாஹூ இருக்கார் இல்லையா, இவருடைய குண நலன்களை வந்துட்டு, அதாவது அவருடைய தாத்தானா யார், சிவாஜி இருக்கார் இல்லையா, ஸோ சிவாஜி கிட்ட இருந்து இவருடைய குணநலன்களை வேறுபடுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த பேரை வந்துட்டு யார் வைக்கிறாங்க, அவுரங்கசீப் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த பேரை வச்சாரு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1708 இருந்து 1749 வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆட்சி அப்படின்றத எடுத்துகிட்டு போயிருக்காரு. சரி, இப்போ நம்ம பார்க்கும்பொழுது 18ஆம் நூற்றாண்டு இருக்கு இல்லையா, 18ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பாதி, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த முதல் பாதியில் பார்த்தோம் அப்படின்னா, இவர் என்ன பண்ணுறாருனா, அரசு அதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த அரசு அதிகாரத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஒருங்கிணைக்கிறார். அப்போது அரசு அதிகாரம் அப்படின்றது என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறார். அது எதன் மூலிமா ஒருங்கிணைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷாஹூ இருக்கார் இல்லையா, அவருக்கு கீழே வந்து வேலை செய்யக்கூடிய பணியாட்கள், அந்த பணியாட்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு அதிகாரபூர்வமான உரிமைகள் அப்படின்றத கொடுக்குறாரு. ஸோ அதிகாரபூர்வமான உரிமைகள் அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த உரிமைகள் மூலிமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த அரசு அதிகாரம் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சிக்கிட்டே வர்றாரு யார், ஷாஹூ அப்படின்ற மகாராஜா. இப்போ ஷாஹூ வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 வருஷம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஆட்சி பண்ணுறாரு. அப்படி அவர் ஆட்சி பண்ணும்போது என்ன பண்ணுறாருனா, இவருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்றது இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகள் எல்லாத்தையுமே விரிவுபடுத்தி அந்த பகுதிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, இன்னும் வந்து அதிகரிக்கிறார். அப்போது இந்த 40 ஆண்டு காலகட்டங்களில் இவருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே அதிகரிக்கிறாரு. அது மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே அதிகரித்ததுக்கப்புறம் மற்ற பகுதிகள் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து முறையான கப்பம் அப்படின்றத இவர் வந்து வாங்கிக்கிறார். இப்போ பகுதிகளே என்ன பண்ணுறாரு, விரிவு பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த பகுதிகள்கிட்ட இருந்து கப்பம் அப்படின்றது வாங்கிக்கிறார். சரி, இவங்களுக்கு கீழே வந்து பார்க்கும்போது நிறைய அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த எல்லா குடும்பங்களுக்குமே அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, இவர் வந்து செஞ்சு கொடுக்குறாரு. அவர் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா, இவங்களால தான் என்னாகுது, இந்த அரசு அப்படின்றது விரிவாக்கம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றனால அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, இவர் செஞ்சு கொடுக்குறாரு. அப்படி வந்து விரிவாக்கம் பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறதுனால அவங்கவுங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயமுமே ஷாஹூ மகாராஜா இருக்கார் இல்லையா, அவர் மூலியமாக நடக்குது. சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஷாஹூ அப்படின்றவர் யாருன்னு பார்த்துட்டோம், அவர் எப்படி தனக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு அந்த நிர்வாகத்தை எப்படி விரிவுபடுத்தினார் அப்படின்னு பார்த்துட்டோம். சரி, இவருக்கு கீழே பேஷ்வா அப்படின்றவங்க எப்படி வந்துட்டு ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பெரிய ஆட்கள் ஆனாங்க, அதாவது ஆட்சின்னா எனக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் வந்து அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றத இனி பார்க்கலாம். சரி, இந்த பேஷ்வா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு அஷ்டப்பிரதான், அதாவது சிவாஜியினுடைய அந்த குழுல வந்து 8 அமைச்சர்கள் அப்படின்றவங்க மாதிரி இருந்திருப்பாங்க. அதுல முதன்மையான ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரு யாரு, இந்த பேஷ்வா அப்படின்றவர். இவரை வந்துட்டு வேற எப்படி வந்து குறிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பந்த் பிரதான் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இவங்க வந்து பேஷ்வா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரதம அமைச்சர் அப்படின்றது அர்த்தம். ஸோ முதன்மையான ஒரு அமைச்சர் அப்படின்னு சொன்னால், ஸோ இருக்கிற அமைச்சர்கள்லேயே ரொம்ப அதிகமான பவர் அப்படின்றது இவங்களுக்கு தான் இருக்கும். இப்போ அடுத்தது அவங்கள பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு பேஷ்வாக்களை பற்றி பார்த்துட்டே வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேஷ்வா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஷாஹூ இருக்கார் இல்லையா, அவர் இருக்கும்போது இருந்த பேஷ்வா யார் அப்படின்னா, அவர் பேர் தான் பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர். இவர் தான் வந்துட்டு அப்போ இருந்த பேஷ்வா. ஸோ பாலாஜி விஸ்வநாத். சரி, இவர் வந்து பார்க்கும்பொழுது எத்தனை வருஷம் பேஷ்வாவாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1713 1720 வரைக்கும் இவர் என்னவாக இருக்கார், பேஷ்வாவாக இருக்கார். சரி, இந்த பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஷாஹூ அப்படின்றவர் யார்,
சாம்பாஜி. ஸோ சாம்பாஜியினுடைய மகந்தா யாரு? ஷாஹு அப்படின்றார். ஆனால் இவர் வந்து அரியணை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அது நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். யார் அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாம்பாஜி இருக்கார் இல்லையா, சாம்பாஜியினுடைய தம்பி சொல்லப்போனால் இளவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் யார்? ராஜாராம் அப்படின்றார். ஸோ ராஜாராமுடைய மனைவி, ராஜாராமுடைய மனைவியான அவங்க பேர் என்னது? தாராபாய் அப்படின்றவங்க. ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஷாஹு அப்படின்றவங்க அரியணை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுப்பாங்க. அப்படி அவங்க தடுக்கும் போது ஷாஹுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவர் தான் யார்? இந்த பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர். ஸோ சப்போர்ட்டாக இருந்து என்ன பண்ணுவார்? இவருக்கு சப்போர்ட் பண்ணி ஷாஹு அப்படின்றவரை அரியணை ஏற வச்சிருவார். அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஷாஹுக்கும் தாராபாய் அப்படின்றவங்களுக்கும் ஒரு விரோதம் இருக்குது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலாஜி விஸ்வநாத்தை பற்றி பார்க்கும்பொழுது இவங்க ரெண்டு பேருமே உள்ளே வருவாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்போ ஷாஹு அப்படின்றவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவர் தான் யார்? பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர். அவர் யாருன்னா பேஷ்வாவா இருந்தார். அதே மாதிரியே இவருக்கு எதிரியா இருந்தவங்க யாரு? தாராபாய் அப்படின்றவங்க. ஏன் எதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஷாஹு வந்து அரியணை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க தடுக்கிறாங்க. சரி, தாராபாய் அப்படின்றவங்க யாரு? சாம்பாஜி, அதாவது இவருடைய அப்பா இருக்கார் இல்லையா. ஸோ சாம்பாஜியோட இளவலான ராஜாராம் அப்படின்றோட மனைவி தான் யாரு? தாராபாய் அப்படின்றவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது பாலாஜி விஸ்வநாத் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பேஷ்வா ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னா, இவர் வந்துட்டு ஒரு வருவாய்த்துறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வருவாய்த்துறையினுடைய ஒரு சாதாரண ஒரு அலுவலராக தான் யார் இருந்தார்? இவர் வந்து இருந்தார். ஸோ பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு அலுவலர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். அப்போ எப்போ வந்துட்டு இவர் வந்து தன்னுடைய பணியை வந்து சிறப்பாக செஞ்சு பேஷ்வாவாக மாறுறாரு அப்படின்னா 1713 தான் என்னாங்கிறாரு, அவர் பேஷ்வாவாக மாறுறார். சரி, இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி உள்நாட்டில் வந்து நிறைய போர்கள் போயிட்டுருக்கு இல்லையா, அதாவது வந்து யார் வந்து அரசை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்ற போர் போயிட்டுருக்கும்பொழுது சாஹுக்கு என்ன பண்ணுறாரு, இவர் வந்துட்டு அதிகமான ஒரு சப்போர்ட் அப்படின்றத கொடுக்குறாரு. அப்படி அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஷாஹு இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து எதிராக ஒரு எதிர்ப்பு அப்படின்றது வரும். யார்கிட்ட வந்திருக்கும்? தாராபாய் அப்படின்றவங்களுக்கு தான் வந்திருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேற்கு கடற்கரை இருக்கு இல்லையா, இந்த மேற்கு கடற்கரையில் வந்து பார்க்கும்பொழுது ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா அந்த கடற்படையினுடைய தளபதி. அவர் பேர் வந்து பார்க்கும்பொழுது கனோஜி ஆங்கிரே அப்படின்றது அவர் பேர். ஸோ கனோஜி ஆங்கிரே அப்படின்றது அவர் பேர். இவர் யாரு? கடற்படையுடைய தளபதி. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய எதிரியான அதாவது ஷாஹு இருக்கார் இல்லையா, அவருடைய எதிரியான தாராபாய் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுறார். அப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருது? பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவருக்கு தெரிஞ்சது. அப்படி அவர் தெரிஞ்சிட்டதுனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷாஹு கிட்ட வந்து சொல்கிறார், அதாவது இந்தந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையும் இவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ நம்ம புக்கில் வந்து பார்க்கும்போது ஒரே விஷயம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய 7th புக்கில் வந்து ஷாஹு அப்படின்றது இந்த ஸ்பெல்லிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 11th புக்கில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஷாஹு. அப்படின்னா ரெண்டு பேருமே ஒன்று தான். ஸோ 7th இப்படியும் 11th இப்படியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஷாஹு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர், இந்த மாதிரி உங்களுக்கு உள்நாட்டிலே நிறைய பிரச்சனை இருக்கா அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கிறனால ஷாஹுக்கு வந்து இவர் மேலே அதிகமான ஒரு அந்த ஒரு விஸ்வாசம் அப்படின்றது இவர் நம்மகிட்ட காட்டுறாரு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருது. அதன் மூலிமா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது ஷாஹு அப்படின்றவர் ஜாகீர் அப்படின்ற ஒரு உரிமை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த உரிமையை வந்து என்ன பண்ணுறாருனா திருப்பி வந்து நிலைநாட்டுறார். அது வந்து திருப்பி என்ன பண்ணுறாரு, மீண்டும் அந்த நடைமுறை அப்படின்றத கொண்டு வர்றாரு. இது ஜாகீர் முறை அப்படின்றத ஷாஹு வந்து நடைமுறை கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேஷ்வாக்கள் அப்படின்ற பதவியை மரபு சார்ந்த பதவி அப்படின்னு கொண்டு வர்றாரு. அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், மரபு சார்ந்து இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ திருப்பி இவருடைய காலகட்டங்களில் தான் இந்த பேஷ்வா அப்படின்ற அந்த பொறுப்பு வந்து அந்த மரபு சார்ந்ததாக வருது. ஸோ மரபு சார்ந்ததுன்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர் இறந்துட்டார்னா இவருடைய மகன் தான் என்னது அடுத்த பேஷ்வாவாக இருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணும், யார் திறமையாக செயல்படுறாங்களோ அவங்க தான் அடுத்த பேஷ்வா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மரபு சார்ந்ததுன்னு சொல்லி ஷாஹு அவர்கள் கொண்டு வந்துட்டதுனால இவர் இறந்ததுக்கப்புறம் இவருடைய மகன் தான் எப்படி இருப்பாங்க, அடுத்த பேஷ்வா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ பார்த்தோம்னா பாலாஜி விஸ்வநாத் என்ன பண்ணுறாரு, அதிகமான ஒரு சப்போர்ட் அப்படின்றவருக்கு கொடுக்குறாரு. அதன் மூலயமா ஜாகீர் அப்படின்ற முறையை நடைமுறைக்கு வருது. மரபு சார்ந்தது என்ன பண்ணிடுறாங்க, திருப்பி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அது மூலயமா இனிமேல் பேஷ்வா அப்படின்ற பதவி வந்துட்டு மரபு சார்ந்ததாக இருக்கும். சரி, இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷாஹு இருக்கார் இல்லையா, இவருடைய இறப்புக்கு பிறகு இவருடைய மகன் இருப்பார். மகனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாம் பாஜிராவ் அப்படின்றது தான். அவருடைய பேர் என்னது?
முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர். ஸோ இந்த முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடுத்த பேஷ்வா அப்படின்னு சொல்லி நியமிச்சிருவார். யார்? ஷாஹு வந்து நியமிச்சிருவார். ஆனால் இவரை நியமிக்கும் போது, அதாவது ஷாஹுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருப்பாங்களே, அவங்க எல்லாமே பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதாவது இவரை வந்து நீங்கள் நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருக்கு அதிகமான ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும், அதையும் தாண்டி இவருக்கு அடுத்தது அடுத்த பேஷ்வாவை என்ன பண்ணுறாரு, ஷாஹு அப்படின்றவர் முதலாம் பாஜிராவ் அப்படின்றவரை அடுத்த பேஷ்வா நியமனம் பண்ணிட்டார். அப்போ ஃபஸ்ட்டு பேஷ்வா யார் இருக்கார்? பாலாஜி விஸ்வநாத். அவருடைய இறப்பு பரவு அவருடைய மகனான முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர் அடுத்த பேஷ்வா அப்படின்ற பொறுப்புக்கு வரார். பேஷ்வாயாரு முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர். சரி, இவருக்கு வந்து என்ன ஒரு விருப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருக்கு வந்து ரெண்டு பேரை எதிர்க்கணும் அப்படின்ற விருப்பம். யார் யார் அவங்க? அதாவது மராத்தியர்களுடைய எப்போவுமே ஒரு எதிரி அப்படின்னு அறியப்படக்கூடிய முகலாயர்கள், அவங்களும் அதே மாதிரியே ஹைதராபாத் நிஜாம் இருக்கார் இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணணும், தான் வந்து எதிர்க்கணும், அவங்கள வந்து எதிர்த்து ஜெயிக்கணும் அப்படின்றது தான் இவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருப்பாரு, இதுதான் அவருடைய விருப்பம் அப்படின்னா, இவங்களுக்கு எதிராக தான் என்ன பண்ணியிருப்பார், நிறைய போர்கள்லாம் தொடுக்கிறது, அவங்கள தோக்கடிக்கிறது, அந்த மாதிரியான செயல்கள் எல்லாத்தையுமே முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர் மேற்கொண்டிருப்பார். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவர் வந்து எப்படி முகலாயர்களை தோக்கடிச்சாரு, அதே மாதிரி ஹைதராபாத் நிஜாமா இருக்கட்டும், இவர் எப்படி தன்னுடைய பேஷ்வா அப்படின்ற அதிகாரத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டாரு அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ பாஜிராவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மூணு அரசுகளை வந்து வீழ்த்தி மராத்திய சாம்ராஜ்யம் இருக்குள்ளே அதோட அதிகாரத்தை வந்து அதிகப்படுத்துறாரு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் நினச்ச மாதிரி ஹைதராபாத் நிஜாம் அப்படின்றது, அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மால்வா அப்படின்ற ஏரியா இருக்கு இல்லையா, அந்த மால்வா அப்படின்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ரஜபுத்திர ஆளுநர். ஸோ மால்வா ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ரஜபுத்திர ஆளுநர் அப்படின்றவங்களும், மூணாவதாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குஜராத் இருக்கு இல்லையா, ஸோ குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளுநர். ஸோ இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க வந்து வீழ்த்துறாரு. வீழ்த்துறது மூலியமாக தன்னுடைய மராத்தியர்கள் அப்படின்ற அந்த ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை இவர் வந்து அதிகப்படுத்துறாரு. அடுத்தது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய இன்னொரு விருப்பம் என்னது, முகலாயர்கள், அவங்கள வந்து வீழ்த்தணும் அப்படின்றது ஆசை. அப்போது முகலாயர்களுடைய கட்டுப்பாட்டில் ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியா பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுதான் வந்து புந்தேல்கண்ட் அப்படின்றது அந்த ஏரியனுடைய பேர். இந்த புந்தேல்கண்ட் அப்படின்ற அந்த ஏரியா வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை வந்து முகலாயர்கள்ட்ட இருந்து வீழ்த்துறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இந்த இது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக யார்கிட்ட வந்துடும், மராத்தியர்கள் அப்படின்ற வந்துடும் இல்லையா. அப்போது இந்த ஏரியாவில் ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மூணுல ஒரு பங்கு அப்படின்ற அளவுக்கு கப்பம் அப்படின்றது என்ன பண்றாரு, அப்பப்போ வாங்கிக்கிட்டே இருக்காரு. ஸோ மூணுல ஒரு பங்கு என்ன பண்றாரு, அந்த கப்பம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டே இருக்காரு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, மூணு இடத்துல இருந்து அவர் வீழ்த்துறாரு. அதே மாதிரி முகலாயர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய புந்தேல்கண்ட் அப்படின்ற இடத்த வந்து வீழ்த்தி அங்கிருந்து மூணுல ஒரு பங்கு அந்த ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து அவர் வாங்கிக்கிட்டே இருக்காரு. இப்போ அடுத்தது இவருக்கு இன்னொரு ஒரு அதிகாரம் அப்படின்றது வரும். ஸோ இப்போ ஆல்ரெடி இவர் யார், பேஷ்வா இல்லையா. ஸோ பேஷ்வாக்கு அடுத்தது இவருக்கு இன்னொரு ஒரு அதிகாரம் அப்படின்றது வரும். என்ன அதிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இராணுவ தளபதி இருப்பாங்க இல்லையா, அந்த இராணுவ தலைமை தளபதியினுடைய அதிகாரமும் என்னது இவருக்கு வந்துடும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பேஷ்வாவாக இருக்காரு, அதே மாதிரியே இராணுவ தலைமை தளபதி அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு இவருக்கு வந்துடும். அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது அந்த தலைமை தளபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் என்னது, திம்பக்ராவ் அப்படின்றதான் அவருடைய பேர். ஸோ திம்பக்ராவ் அப்படின்றார், இவர் தான் என்னன்னா தலைமை தளபதியா இருப்பாரு. ஆனா இவர் வந்து ஒரு போர்ல வந்து இறந்துருவார். எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1731 பரோடா அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. எந்த ஏரியா, பரோடா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த பரோடாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தபாய் அப்படின்ற இடத்துல ஒரு போர் நடக்கும். அந்த போர்ல என்ன ஆயிடுவார் அப்படின்னா, இவர் தோக்கடிச்சு இவரை வந்து கொன்னுடுவாங்க. அப்படி கொன்னதுனால இவருடைய பொறுப்பு இருக்கு இல்லையா, இந்த பொறுப்பை நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் பாஜிராவ் என்ன பண்றாரு, அவர் பேஷ்வா மட்டும் இல்லாம இவருடைய பொறுப்பை தன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறார். ஸோ அது முதல் வந்து இவர் என்ன அப்படின்னா, பேஷ்வா கூடவே வந்து தலைமை தளபதி இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பு அப்படின்றதும் இவருக்கு வந்துடுது. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, 1731 இந்த 1731 இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஒப்பந்தம் அப்படின்றத போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தினுடைய பேர் என்னது, வார்னா அப்படின்றது அந்த ஒப்பந்தம். சரி, இந்த ஒப்பந்தத்தின்படி என்ன நடக்கும் அப்படின்னா, கொல்ஹாப்பூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசராக சாம்பாஜி அப்படின்றவர் அவருடைய மேலாண்மை யாரை ஏற்றுக்கணும், இந்த சாஹு அப்படின்ற அரசர் இருக்கார் இல்லையா, அவருடைய மேலாண்மையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வற்புறுத்துவார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோல்ஹாப்பூர் அப்படின்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய சாம்பாஜி அப்படின்றவங்க. ஸோ இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த சாஹு இருக்கார் இல்லையா,
ஸோ சாஹு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி செவன்த் புக்கில் எப்படி பார்த்தோம், ஷாஹு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இவருடைய அந்த இறையாண்மை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற வற்புறுத்துகிற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் தான் இது, இந்த வாரணா அப்படின்ற ஒப்பந்தம். ஸோ அப்போ வந்து கேட்பாங்க, வாரண ஒப்பந்தம் அப்படின்றது எதுக்காக போடப்பட்டுச்சு அப்படி இல்லைன்னா இது எந்த வருஷம் போடப்பட்டுச்சு, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. அதனால் இதை வந்து நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். சரி, இதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, இவர் வந்து ஒருத்தங்களுடைய கீழே இருப்பார். அதாவது இவர் என்னதான் பேஷ்வா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், பாரம்பரியமே பார்த்தோம் அப்படின்னா, பாரம்பரியமாக நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு அதிகமான ஒரு செல்வாக்கு அப்படின்றது இருக்கும். அவங்க தான் யார் அப்படின்னா, தேஷ்முக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேஷ்முக் அப்படின்ற அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு செல்வாக்கு அப்படின்றது இருக்கும். அவங்க வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு குழு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இவர் வந்து சார்ந்து இருக்கிறதுக்கு விரும்பலை. அதனால இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வந்து தன்னுடைய குடும்பம் இருக்கும் இல்லையா, ஒரு சில குடும்பங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவார்னா, அதிகாரம் சொல்லப்போனால் சொந்தக்காரங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து ஒரு சில அதிகாரம் அப்படின்றத கொடுப்பார். ஸோ அதுபடி பார்க்கும்போது குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து யாருக்கு கீழே வேலை செஞ்சிட்ருக்காரு, பேரரசரான ஷாஹு அப்படின்றவருக்கு கீழே என்ன பண்ணுறாரு, வேலை செஞ்சிட்ருக்காரு. சரி, ஷாஹு இருக்காரு. அதே மாதிரியே இவருடைய தந்தை இருப்பார் இல்லையா, யார் அவர், பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர். ஸோ அவர் பேர் என்னது, பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர். ஸோ இவராக இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு மூணு ஏரியா, எந்தெந்த ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கேக் வாட் அப்படின்ற ஏரியா, அதே மாதிரியே ஹோல்கர், அப்புறம் சிந்தியா. ஸோ இந்த பகுதியெலாம் இருக்கு இல்லையா, அதான் இவங்க, அதே மாதிரி இந்த பகுதி. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் எல்லாத்துக்குமே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க சார்ந்த குடும்பம், அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடும்பம், இந்த குடும்பத்துக்கு எல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சில அதிகாரம் அப்படின்றத கொடுக்குறாரு. ஸோ அந்த அதிகாரம் கொடுக்கறது மூலயமா இவங்க எல்லாமே மராத்திய குடும்பங்கள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இப்போ மராத்திய குடும்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இப்போ கேக்வாட் அப்படின்ற இடத்துல மராத்தியர்களுடைய சார்பாக இந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே வந்து அதிகாரத்தை செலுத்தி ரூல் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ஹோல்கர் அப்படின்ற இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க, ரூல் பண்ணுற மாதிரி. ஏன்னா வந்து இவங்களுக்கு அந்த அதிகாரம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அதன் மூலிமா இவங்க என்ன அறியப்படுறாங்க, இவங்க எல்லாருமே மராத்திய குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி அறியப்படுறாங்க. இப்போ அந்த மராத்திய குடும்பங்கள் அப்படின்னா, அந்தந்த ஏரியாவுக்கு கீழே அவங்கவுங்க வந்து தன்னோட அதிகாரத்தை வச்சு ரூல் பண்ணுற மாதிரி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் அஞ்சு மராத்திய குடும்பங்கள் அப்படின்றது இருக்கும். அதுபடி பார்க்கும்போது இந்த கேக்வாட், பான்ஸ்லே, ஹோல்கர், சிந்தியா, பேஷ்வா இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த குடும்பங்கள் எல்லாமே பரோடா, நாக்பூர், இந்தூர், குவாலியர், பூனே அப்படின்ற ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே அதிகாரத்தை வாங்கி அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பேஷ்வான்றவங்க என்ன எங்க இருக்காங்க, பூனேல இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், மகாராஷ்டிரா அப்படின்றது பேஷ்வா இருக்காங்களே அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் என்ன இருக்கும், பூனே அப்படின்றது இருக்கிறதுனா ஆட்டோமேட்டிக்காக மகாராஷ்டிரா அப்படின்றது பேஷ்வா இருக்காங்களே அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கும். அப்போ பார்த்தோம்னா முதலாம் பாஜிராவ் தான் யார், இப்போ நம்ம பார்த்தோம் தலைமை தளபதி அப்படின்ற இருக்கார். அதுக்கு முன்னாடி என்ன, பேஷ்வா அப்படின்றவராகவும் இருக்கார். அப்போது பேஷ்வா அப்படின்றவர் பூனே அப்படின்ற ஏரியாவை என்ன பண்ணுறார், கண்ட்ரோல் பண்ணுறார் இல்லையா. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்போ இருக்கக்கூடிய அரசராக யார் இருக்கார், ஷாஹு அப்படின்றவர் இருக்கார் இல்லையா. ஸோ அவர்கிட்ட வந்து பேசி அவரே என்ன பண்ணுறார், இவரை வந்து ஒரு அரசர் அப்படின்ற மாதிரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்க வைக்கிறார். அதாவது அந்த என்ன அர்த்தம் அப்படின்னா, மகாராஷ்டிரா பகுதி இருக்கு இல்லையா, அந்த மகாராஷ்டிரா பகுதியினுடைய அரசன் அப்படின்னும், யார், இந்த முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர். இப்போ மகாராஷ்டிரா பகுதியினுடைய அரசன் அப்படின்றதும், அதே மாதிரியே கீழே இருக்கக்கூடிய தக்காண பகுதிகள் இருக்கு இல்லையா, கீழே இருக்கக்கூடிய இந்த தக்காண பகுதி, இந்த தக்காண பகுதிகளுக்கு தலைவன் அப்படின்றதும் என்ன பண்றாரு, இந்த ஷாஹு அப்படின்ற மூலமா தனக்கு வந்து அங்கீகாரம் அப்படின்றத கொடுக்க வச்சிடறாரு. ஸோ இதுபடி பார்க்கும்போது என்ன, ஒரு அரசன் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகாரமும், பேஷ்வா அப்படின்ற அதிகாரமும், கூடவே ஒருத்தர் இறந்ததுனால அந்த இராணுவ தலைமை தளபதி அப்படின்ற அதிகாரத்தை எல்லாருமே யார் ஏற்படுத்திக்கிறாங்க, முதலாம் பாஜிராவ் அப்படின்ற ஏற்படுத்திக்கிறார். இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மன்னர் அளவுக்கு இவருக்கு அதிகமான ஒரு அதிகாரம் அப்படின்றது இவருக்கு இருக்கு. அப்போது இதன் மூலயமா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த பகுதியிலேருந்து ரெண்டு விதமான ஒரு வரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஒரு கப்பம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னது, சவுத் அப்படின்றதும் சர்தேஷ் முகி அப்படின்ற ஒரு கப்பம். இது வந்து நம்ம சிவாஜி இருக்கார் இல்லையா, அவருடைய டாபிக் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ரெண்டு விதமான கப்பம் அப்படின்றது இந்த ஏரியாகளில் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகாரிகள் அப்படின்றவங்க வந்துட்டு மராத்திய அதிகாரிகள் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பாஜிராவ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த நிதி நிர்வாகம் இருக்கும் இல்லையா, இந்த நிதி சார்ந்த நிர்வாகத்தை எல்லாத்தையுமே பூனே அப்படின்ற இடத்துல மையப்படுத்துகிறார். ஸோ சென்டர்படுத்துகிறார். அங்கே தான் என்ன நடக்கும், அவரோட சார்ந்த அந்த நிதி நிர்வாகம் அப்படின்றது எல்லாமே பூனே அப்படின்ற இடத்துல நடக்கும். ஸோ பூனே அப்படின்றது எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட இந்த இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருக்கனால இங்கே இருக்கக்கூடிய தக்கான பகுதியுமே இவர் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவர் வந்து என்ன பண்ணிக்கிறார், எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கிறார். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மராத்தியர்கள் இருக்காங்களே, ஸோ இவங்க இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மராத்தியர்களுடைய படைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க படைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5000 கம்மியாக தான் வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்கும்பொழுது 5000 குறைவான
குதிரை வீரர்கள், ஸோ குதிரைப்படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு எப்படி, அதாவது வந்து பார்க்கும்போது இவங்க வந்து எப்படி முகலாயர்களை வந்து தோக்கடிச்சாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ முகலாயர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் எது அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பீரங்கி படை அப்படின்றது. நம்ம வந்து முகலாயர்கள் டாபிக் பார்க்கும்போது பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ முகலாயர்களை வந்து தோற்றுவிச்ச பாபர் அப்படின்றது இந்தியாவிலே முதல் முதல் அந்த பீரங்கி படை அப்படின்றத என்ன பண்ணுவார், பயன்படுத்தியிருப்பார், அவருக்கு முன்னாடி யாருமே பயன்படுத்தலை அப்படின்றது பார்ப்போம். அப்போது முகலாயர்கள் வந்து நிறைய இடத்துல ஜெயிக்கிறதுக்கான முக்கிய காரணமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பீரங்கி படை. அதே மாதிரி மராத்தியர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னா, அவங்க வாழக்கூடிய அந்த இடம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகளாக இருக்கும். இப்போ மலைகளில் வந்து ஏறி இறங்கி அந்த சண்டை போடுறது வந்து மராத்தியர்களுக்கு ஈஸி. ஆனால் முகலாயர்கள் எல்லாருமே வந்து பார்க்கும்போது சமவெளி பகுதியில் வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு ஈஸியாக மலை மேலே ஏறி சண்டை போடுறதோ இல்லை அதுலேருந்து கீழே வரதோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மராத்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மலைகள் மேலே ஏறுறது, மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய இந்த கொரிலா முறை அப்படின்றது எல்லாமே மராத்தியர்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலம் இருந்தது. ஆனால் இந்த காலகட்டங்களில் அவங்கக்கிட்ட குறைஞ்சதே வந்து பார்த்தோம்னா 5000 கம்மியாக தான் குதிரை வீரர்கள் அப்படின்றவங்க இருக்காங்க, இவங்கக்கிட்ட பீரங்கி படை அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் இவங்க வந்து எப்படி ஜெயித்தாங்க, மராத்தியர்கள் எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னா, இவங்க கரெக்டாக சண்டை போடுற அந்த டைமில் முகலாயர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய படைகள் அப்படின்றது திறமை வாய்ந்ததாக இல்லை. ஸோ அதனுடைய காரணத்தினால்தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தோன்னா மராத்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட எதிரியான முகலாயர்கள் அப்படின்றவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹைதராபாத் நிஜாம் அப்படின்றவங்க தன்னுடைய படைகளை கொண்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்படி இருந்துமே கீழே இருக்கக்கூடிய இந்த தக்கான பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் அவங்களுக்கு அதிகமான ஒரு பவர் கிடைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த மாதிரியான சண்டைகள்லாம் போடும்போது அப்போ இருக்கக்கூடிய அரசர், சொல்லப்போனால் பேரரசர் அப்படின்றவரும், அதே மாதிரி அந்த டைமில் இருந்த பேஷ்வா இருக்கார் இல்லையா, பேஷ்வா அவங்களும், இவங்களுக்கு கீழே திறமையாக செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள். ஸோ இவங்க எல்லாத்தினாலதான் என்ன ஆயிடுச்சு, மராத்தியர்கள் அப்படின்றவங்க இன்னுமே அதிகமான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படின்றத போடுறாங்க. அடுத்தது முதலாம் பாஜிராவ் இருக்கார் இல்லையா, அவருடைய கடைசி காலகட்டங்களில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மூணு ஏரியா, என்னென்ன ஏரியா, தானி அப்படின்ற இடம், அதே மாதிரி சால்செட் அப்படின்ற இடம், அப்புறம் பேசின், இந்த மூணு இடத்தையும் யார் வந்து ஆளுகை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த ஏரியா இருக்கும். அப்போ மராத்தியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1838 போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏரியாவை வந்து கைப்பற்றிடுவாங்க. ஸோ யார்கிட்ட இருந்து கைப்பற்றுறாங்க, போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட இருந்து அவங்க வந்து கைப்பற்றிடுவாங்க. கைப்பற்றிட்டு இவங்க வந்து எங்கே விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னா, கொங்கண கடற்பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, இந்த போர்ச்சுகீசியர்கள் அப்படின்றவங்களும் விரட்டி விட்டுருவாங்க. ஸோ எந்த ஏரியாவில் வந்து அவங்க விரட்டி விட்டுறாங்க, கொங்கண கடற்கரை அந்த பகுதியில், இந்த ஏரியாவில் வந்து அவங்கள வெளியமைச்சு விட்டு இந்த ஏரிக்கு அவங்கள வந்து துரத்தி விட்டுறாங்க. ஸோ இதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ போர்ச்சுகீசியர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியார் ஆங்கிலேயர்கள். அப்போ ஆங்கிலேயர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியார் அது வந்து போர்ச்சுகீசியர்கள். இப்போது மராத்தியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஏரியாவிலேருந்து இவங்களை 1738 வந்து வெளியேற்றதுனால ஆங்கிலேயர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்கள் அப்படின்றவங்களுக்கும் ஒரு நட்பு அப்படின்றது ஏற்படும். ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து ஒருத்தங்கள்ட்ட நட்பு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஏரியாவில் எங்களுக்கு வணிகம் செய்கிறதுக்கு உரிமை கொடுங்க அப்படின்றது அவங்களுடைய அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மராத்தியர்கள்ட்ட இவங்க விரட்டி விட்டோன்னு மராத்தியர்கள்ட்ட போய் நட்பாயிட்டு இவங்கக்கிட்ட கேட்பாங்க, என்னன்னு கேட்பாங்க, இந்த தக்கான பகுதி இருக்கு இல்லையா, இந்த தக்கான பகுதியில் எங்களுக்கு வணிகம் செய்கிறதுக்கு உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த இடத்துல வணிகம் செய்கிறதுக்கு அவங்க உரிமை அப்படின்றத வாங்கிக்கிறாங்க. ஸோ இதன் மூலியமாக தக்காணத்தில் மராத்தியர்கள்ட்டேருந்து வணிகம் செய்கிறதுக்கான உரிமை அப்படின்றதும் வாங்கிட்டாங்க. சரி, இதுக்கு அடுத்தது யார் வராங்க, அதாவது முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர் 1740 வரைக்கும் தான் இருப்பார், அதுக்கப்புறம் அவர் இறந்துருவார். ஸோ அவருக்கு அடுத்தது யார் இந்த இடத்துக்கு, பேஷ்வா அப்படின்ற பிளேஸ்க்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாலாஜி பாஜிராவ் அப்படின்றவர் தான் வந்து பிளேஸ்க்கு வருவார். ஸோ அவர் வந்து பார்க்கும்போது இவர் 1740 இவருடைய இந்த பேஷ்வா அப்படின்ற பொறுப்பு முடிஞ்சிருச்சுன்னா, 1740 1761 வரைக்கும் யார் பேஷ்வாவாக இருப்பாங்க, பாலாஜி பாஜிராவ் அப்படின்றவர் பேஷ்வாவாக இருப்பார். ஸோ இப்போ அடுத்தது அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது பாலாஜி பாஜிராவ் அவரை பற்றி பார்ப்போம். ஸோ இவரை பற்றி பார்க்கும்போது மூணு விஷயம் சேர்த்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாலாஜி பாஜிராவ் அப்படின்றவரும், அதுக்கு அடுத்தது இவருடைய இதில் இவருடைய தலைமையிலன்னு சொல்லி கூட சொல்லலாம், கர்நாடக தாக்குதல்கள் அப்படின்றது நடக்கும். அதே மாதிரி இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா வேற ஒரு போர் நடக்கும். என்ன போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உத்கிர் போர் அப்படின்ற போர் நடக்கும். அதே மாதிரியே மூன்றாம் பாணிபட் போர் அப்படின்ற அந்த ஒரு போருமே நடக்கும். ஸோ இதனுடைய தொடர்ச்சி, இவருக்கு அடுத்தது இதோட தொடர்ச்சி எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதில் எது மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலாஜி பாஜிராவ் இருக்கார் இல்லையா அவரை பற்றி பார்த்துட்டு, அதே மாதிரி இந்த கர்நாடக தாக்குதல்கள் அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கடுத்து இவர் மட்டும் தனிப்பட்டு செயல்பட்டிருப்பார் சில விஷயங்கள்,
அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த உத்கிர் போர் அப்படின்றதும் மூன்றாம் பாணிபட் போர் அப்படின்றதும் அதோட தொடர்ச்சியாக மராத்திய போர்கள் அப்படின்றதுலாம் நடந்திருக்கும். ஸோ அதோட தொடர்ச்சி என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறேன் அப்படின்னா, அது எல்லாமே போர்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ இதோட நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றத பண்ணிக்க வேண்டாம். இப்போ இல்லை என்ன பார்க்க போகிறோம், பாலாஜி பாஜிராவை பற்றி பார்க்க போகிறோம். இவர்பட்ட தனிப்பட்ட விஷயங்கள் இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றதும், அதே மாதிரியே இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு கர்நாடக அப்படின்றதும் நடந்திருக்கும். ஸோ அந்த கர்நாடக தாக்குதல்கள் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓ, பாலாஜி பாஜிராவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருடைய காலம் என்னது 1740 1761 வரைக்கும். சரி, இவர் வந்து யாருக்கு அடுத்தது பேஷ்வாவாக வராரு, இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதலாம் பாஜிராவ் அப்படின்றவருடைய மறைவுக்கு அப்புறம் இவர் பேஷ்வாவாக என்ன பண்ணுறாரு, பதவியேற்றார். சரி, இவருக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் இருக்குது, அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நானா சாஹிப் அப்படின்னு. நிறைய இடங்களில் இந்த பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நானா சாஹிப் அப்படின்னாலும் பாலாஜி பாஜிராவ் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதில் வந்து என்ன ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றத ஏற்படுத்திக்கூடாது. சரி, இவர் வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்களில் திறமையாக இருக்கார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு நல்ல நிர்வாகியாக இருப்பார். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற விஷயத்தில் ஒரு சிறந்த ஒரு பர்சன், அப்போ நல்ல ஒரு நிர்வாகி அப்படின்ற அந்த ஒரு இதில் இருக்கார். அதே மாதிரியே நிதி தொடர்பானதாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த நிதி அப்படின்ற அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே மிக சிறந்த ஒரு வல்லுநர் அப்படின்ற மாதிரி இருக்கார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வேற ஒரு பேர் பார்த்துட்டோம், நல்ல ஒரு நிர்வாகியாக இருக்கார். ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்தது, இதை வந்து நிதி. ஸோ நிதி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு வல்லுநர் அப்படின்ற மாதிரி இருக்கார். ஸோ இதோட தொடர்ச்சி அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், கர்நாடக தாக்குதல்கள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கர்நாடக தாக்குதல்கள் சரியில் பார்த்தோம் அப்படின்னா, ஆர்காட் நவாப் இருக்கார் இல்லையா, யார், ஆர்காட் நவாப். ஸோ ஆர்காட் நவாப் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய மருமகனான சந்தா சாஹிப் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, திருச்சிராப்பள்ளி இருக்கு, ஸோ திருச்சி அந்த இடத்த வந்து கைப்பற்ற மாதிரி அமுச்சு விட்டுரு. அப்போது ஆர்காட் நவாபினுடைய மருமகன் யார், ஆர்காட் நவாபினுடைய மருமகனான சந்தா சாஹிப். அப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பாலாஜி பாஜிராவுக்கு வேற ஒரு பேர் இருந்துச்சு, அது என்னது, அது வந்து பார்க்கும்போது நானா சாஹிப், இவர் பேர் வந்து சந்தா சாஹிப், அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆர்காட் நவாபினுடைய மருமகனான சந்தா சாஹிப் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, திருச்சி அப்படின்ற இடத்த போய் ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டாருன்னா கேப்சர் பண்ணிட்டார். கேப்சர் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து அடுத்தது தஞ்சாவூர் வந்து முற்றுகையிட்டு அந்த இடத்த வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கேப்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பயமுடுத்திட்டே இருப்பார். அப்போ திருச்சியை கேப்சர் பண்ணிட்டு அடுத்தது எந்த ஏரியாவை வந்து பிளான் பண்ணுறாரு, தஞ்சாவூர் இருக்கு இல்லையா, ஸோ தஞ்சாவூர் அப்படின்ற ஏரியாவை நான் கேப்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பயமுடுத்திட்டே இருப்பார். அப்போது தஞ்சாவூரை ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பேரரசரான சாஹு அப்படின்றவர்கிட்ட வந்து கேட்பார். இங்கே இருக்கக்கூடிய பேரரசரான ஷாஹு அப்படின்றவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, இவர் வந்து உதவி கேட்குறார். அதாவது தஞ்சாவூர் அப்படின்ற இடத்துல யார் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கேயுமே ஒரு மராத்திய ஆட்சியாளர் தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கேயுமே யார் இருக்காங்க, ஒரு மராத்திய ஆட்சியாளர் இருக்கார். ஸோ இந்த மராத்திய ஆட்சியாளர் அப்படின்றவர் எப்படி தஞ்சாவூருக்கு போனார் அப்படின்னா, சிவாஜி இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய ரிலேஷனான செங்கோஜி அப்படின்றவர்கிட்ட இந்த தஞ்சாவூர் அப்படின்ற இடத்துல போய் மராத்தியர்களுடைய பேர்ல நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, சிவாஜி அப்படின்றவர் வந்து தஞ்சாவூருக்கு வந்து அமுச்சு விடுவார், யார, செங்கோஜி அப்படின்றவர். ஸோ அதன் மூலியமாக தான் என்ன நடக்கும் அப்படின்னா, தஞ்சாவூரில் மராத்தியர்கள் ஆட்சி அப்படின்றது நடந்துட்டு இருக்கோம். அப்போ சந்தா சாஹிப் திருச்சியை கேப்சர் பண்ணிட்டு தஞ்சாவூரை நான் கேப்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, இங்கே ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மராத்திய ஆட்சியாளர் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து பேரரசரான ஷாஹு அப்படின்றவர்கிட்ட உதவி கேட்குறார். இன்னொன்று நோட் பண்ணிக்கணும், செங்கோஜி அப்படின்றவரை இன்னொரு ஒரு நேம்ல எப்படி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, இக்கோஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இவருக்கு ரெண்டு நேம் இருக்கு, ஒன்று செங்கோஜி இன்னொன்று இக்கோஜி. பார்த்தோன்னா தஞ்சாவூர் அரசர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஷாஹு அப்படின்றவர்கிட்ட கோரிக்கை வச்சார். ஸோ ஷாஹு என்ன பண்ணுவார், தன்னுடைய பேஷ்வா கிட்ட சொல்லுவார் இல்லையா. அப்போ பேஷ்வா வந்து என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய மைத்துனரான ரகுஜி போன்ஸ்லே அப்படின்றவரை அனுப்புவார். ஸோ யார், மைத்துனர். ஸோ மைத்துனர்னா யார், இப்போ பேஷ்வா இருக்காரு. ஸோ பேஷ்வாவுடைய சகோதரி இருப்பாங்களா, சகோதரினுடைய ஹஸ்பண்டு தான் என்னன்னு குறிப்பிடுவாங்க, மைத்துனர். ஸோ நம்மளுடைய வழக்கில் வந்து பார்த்தோம்னா மச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான். இப்போ மைத்துனரான அவர் பேர் என்னது, ரகுஜி போன்ஸ்லே அப்படின்றது தான் அவருடைய பேர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து அனுப்புறாரு, எதுக்கு, அந்த முற்றுகையிலேருந்து இவங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. இவர் வந்து எங்கே சென்ட் பண்ணுறாரு, தஞ்சாவூர் இருக்கு இல்லையா, தஞ்சாவூருக்கு யார் அனுப்புகிறாங்க, பேஷ்வா அப்படின்றவர் தஞ்சாவூருக்கு வந்து அனுப்புகிறார். ஸோ ரகு அப்போ பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரகுஜி போன்ஸ்லே அப்படின்றவர் 1940 இந்த வருஷத்தில் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் வந்துட்டு ரெண்டு விஷயம் பண்ணுறார். ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்போ இருக்கக்கூடிய ஆர்காட் நவாப் இருக்கார் இல்லையா, அவர் பேர் என்னது, அவர் பேர் தான் தோஸ்த் அலி அப்படின்றவர். இவரை வந்து என்ன பண்ணிடுவார்னா, ஃபஸ்ட்டு வந்து தோக்கடிச்சிருவார், தோக்கடிச்சு அடுத்தது அவர் என்ன பண்ணிடுறார், அவரை வந்து கொன்னுடுவார்.
அதே மாதிரியே திருச்சி அப்படின்ற ஏரியாவை முற்றுகையிட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தஞ்சாவூரை நான் வந்து முற்றுகையிட போகிறேன், அதாவது தஞ்சாவூரை கேப்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. அவர் யார், அவர் தான் சந்தா சாஹிப் அப்படின்ற. ஸோ இவரை வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, திருச்சியை வந்து இவர் வந்து கைப்பற்றிட்டார்ல, அப்போது திருச்சி அப்படின்றத இவர் கைப்பற்றிட்டு இந்த சந்தா சாஹிப் அப்படின்றத தூக்கி சிறையில் போட்டுருவாங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த ஆர்காட் நவாப் ஆன தோஸ்த் அலி அப்படின்றவரை என்ன பண்ணிடுறாங்க, தோக்கடிச்சு கொண்டுடுறாங்க. அதே மாதிரியே திருச்சியை கைப்பற்றிட்டு தஞ்சாவூரை கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சந்தா சாஹிப் அப்படின்றவரை ரகுஜி போன்ஸ்லே அப்படின்றவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய திருச்சி அப்படின்றத வந்துட்டு கைப்பற்றிட்டு சந்தா சாஹிப் அப்படின்றவரை சிறையில் வந்து அடைச்சிடுறாரு. அப்போ பார்த்தோன்னா ஆர்காட் நவாப்பான தோஸ்த் அலி அப்படின்றவர் இறந்துட்டார். சரி, இவர் ஒரு நவாப் இறந்துட்டார்னா அதுக்கு அடுத்தது ஒரு நவாப் வந்திருப்பார்ல, அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் பேர் தான் முகமது அலி அப்படின்றவர். சரி, இந்த நவாப் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, 1743 ஆர்காட் இருக்கு இல்லையா, ஆர்காட் அவங்க சொல்ல போனால் அவங்களோட ஏரியா, அந்த ஆர்காட் அப்படின்ற பகுதியை என்ன பண்ணிடுறாரு, கேப்சர் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு போன இந்த திருச்சி அப்படின்ற ஏரியாவே இவர் என்ன பண்ணிடுறாரு, கேப்சர் பண்ணிடுறாரு. சரி, இவர் வந்து இவர் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஏன் வந்து திருப்பி மராத்தியர்களால் வந்து பிடிக்க முடியல அப்படின்னா, பேஷ்வா இருக்கார் இல்லையா, இவர் வந்து இந்த இடத்த பிடிக்கிற அதே டைமில் பேஷ்வா வந்து வேற ஒரு போரில் வந்து ஈடுபட்டு இருப்பார். எந்தெந்த போர், அதாவது எந்தெந்த இடத்துக்காக அவர் வந்து ஈடுபட்டு இருப்பார் அப்படின்னா, புந்தேல்கண்ட் அப்படின்ற ஒரு இடம், இந்த இடத்தினுடைய பேர் என்னது, புந்தேல்கண்ட் அப்படின்ற இடமும், அதே மாதிரியே இன்னொரு இடமான வங்காளம். ஸோ வங்காளத்தில் வந்து பார்க்கும்பொழுது என்ன பிரச்சனை போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அங்கே வந்து இராணுவ தாக்குதல் வந்து நடந்துட்டுருக்கோம். அப்போது இந்த ரெண்டு இடத்தையும் சமாளிக்கிறதுக்கு பேஷ்வா வந்து என்ன பண்ணிட்டுருப்பார், அங்கே வந்து போர் செஞ்சிட்ருக்க அந்த டைமில் தான் அடுத்த நவாபாக பொறுப்பேற்றுட்டுருக்க இந்த முகமது அலி அப்படின்றவர் 1743 ஆர்காடு அப்படின்ற ஏரியாவையும் அதே மாதிரி திருச்சி அப்படின்றது மராத்தியர்கள்ட்ட வந்து திருப்பி வாங்கிட்டார். ஸோ உடனே வந்து பேஷ்வா அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, பேஷ்வா வந்து தன்னுடைய உடன் பிறவாத சகோதரர் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார். அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர் பேர் தான் சதாசிவ ராவ் அப்படின்ற. இந்த சதாசிவ ராவ் அப்படின்றவரை பேஷ்வா என்ன பண்ணுறார், கர்நாடகா பகுதி இருக்குல்லையா அந்த பகுதிக்கு வந்து அனுப்புகிறார். ஸோ அந்த பகுதிக்கு வந்து அனுப்பி அதன் மூலிமா தன்னோட அதிகாரத்தை மீண்டும் மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த கர்நாடகா பகுதி அப்படின்ற பகுதிக்கு பேஷ்வா, அப்போ இருக்கக்கூடிய பேஷ்வா யார், பாலாஜி பாஜிராவ். ஸோ அவர் வந்து அனுப்புகிறார். அப்போது இந்த சதாசிவ ராவ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்துட்டு திருப்பியும் மராத்தியர்களுடைய அதிகாரம் அப்படின்றத கொண்டு வந்துடுறார். எங்கள் கர்நாடகா பகுதியில் மராத்தியர்களுடைய அதிகாரம் அப்படின்றத கொண்டு வந்துடுறாரு. ஆனால் கடைசியாக அந்த முகமது அலி அப்படின்றவர் இந்த திருச்சியை கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார் இல்லையா, அந்த திருச்சி அப்படின்ற இடத்துல தன்னுடைய அந்த அதிகாரம் அப்படின்றத இவங்களால் நிலைநாட்ட முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்ககிட்ட வந்து திருச்சியை அவங்களால கேப்சர் பண்ண முடியல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா தாக்குதல்கள் அப்படின்றது இவ்வளோதான். அப்போது ஃபஸ்ட்டிலேருந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, ஆர்காட் நவாப் இருந்தார், அவருடைய மருமகன் தான் யார், சந்தா சாஹிப் அப்படின்றவர். அவர் என்ன பண்ணுறாரு, திருச்சியை ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிட்டு அடுத்து தஞ்சாவூரை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு பயன்படுத்துறாரு. அதனால் அந்த தஞ்சாவூரில் ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, இங்கே மராத்தி ஆட்சியாளரான சாஹூ அப்படின்றவர்கிட்ட வந்து சொல்கிறார். அதனால சாஹூ என்ன பண்ணுறாரு, உடனே வந்து தன்னுடைய பேஷ்வா கிட்டே சொல்கிறார். பேஷ்வா என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய மைத்துனர் அப்படின்றவரான ரகுஜி போன்ஸ்லே அப்படின்றவர் தஞ்சாவூருக்கு அனுப்பிச்சி விட்றாரு. இப்போ தஞ்சாவூருக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, 1940 அங்கே இருக்கக்கூடிய ஆர்காட் நவாப் அப்படின்றவரான தோஸ்த் அலி அப்படின்றவரை கொண்டுடுறாரு. அதே மாதிரியே திருச்சியை கைப்பற்றிருக்கக்கூடிய அந்த சந்தா சாஹிப் அப்படின்றவங்களை தூக்கி சிறையில் போட்டாங்க. சரி, இப்போ வந்துட்டு அடுத்த நவாப் அப்படின்ற பொறுப்பேற்றதே யார், முகமது அலி அப்படின்றவர். இவர் பொறுப்பேற்றணும் என்ன பண்ணுறாரு, ஆர்காடு கேப்சர் பண்ணிடுறாரு. இவங்க அதாவது வந்து மராத்தியர்கள் வந்து கேப்சர் பண்ண திருச்சி அப்படின்றது கேப்சர் பண்ணிடுறாரு. சரி, இவர் இந்த கேப்சர்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் பேஷ்வாவில் நடுவில் போற முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, புந்தேல்கண்ட் அப்படின்றதும் வங்காளம் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தாக்குதல் இதில் வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறதுனால பேஷ்வாவில் இதை எதிர்த்து சண்டை போட முடியல. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடன்பிறவாத சகோதரர் அப்படின்னு நினைக்கக்கூடிய சதாசிவராவ் அப்படின்றவரை அனுப்புறாரு. எங்கே அனுப்புறாரு, கர்நாடகா அனுப்புறாரு. அப்ப அந்த ஏரியால தன்னுடைய அதிகாரம் அப்படின்றத மராத்தியர்கள் வந்து நிலைநாட்டிடுறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து அந்த திருச்சி அப்படின்ற இடத்தை கேப்சர் பண்ணவே முடியல. இப்ப பார்த்தோம் அப்படின்னா கர்நாடக தாக்குதல்கள் அப்படின்றது இப்ப அவ்வளவுதான். இப்ப அடுத்து நம்ம கடைசி என்ன பார்க்க போறோம் அந்த வீடியோல அப்படின்னா, பாலாஜி பாஜிராவ் இருக்கு இல்லையா, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த போர்கள் எல்லாத்தையும் தாண்டி அவர் தனிப்பட்ட முறையில என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாலாஜி பாஜிராவ் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பேஷ்வாவை இருக்கிற அந்த டைமில் தான் சொல்லப்போனால் 1749 பேரரசரான ஷாஹூ அப்படின்றவர் இறந்துடுறார். ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆகுனா, அந்த வாரிசுரிமை பிரச்சனை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவர் தான் பேஷ்வா இல்லையா, ரொம்ப முதன்மையான ஒரு அமைச்சர். அதனால் இவர் வந்து அந்த பிரச்சனைக்குள்ளே உள்ளே பூந்து தலையிட்டு அதை வந்து அவர் பேசினதுனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி போகலை. ஆனால் ஒரு சில நிபந்தனைகள் அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாரு. அந்த நிபந்தனைகள் அப்படின்றது
அதாவது அரசு குடும்பத்தில் இருக்கவங்க ஏற்றுக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது வந்து அந்த தலைமையிடம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சத்தாரா அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட் இருக்கும். இவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, சத்தாராலேருந்து இனிமேல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது பூனே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கான ரீசன் என்னது, பூனே அப்படின்ற இடத்துல தான் யார் இருக்காங்க, பேஷ்வா அப்படின்றவர் இருக்கார் நம்ம பார்த்தோம்ல. அப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றத பேஷ் அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றத பூனே அப்படின்ற இடத்துல வந்து மாற்றிடுவார். ஸோ சொல்லப்போனால் அந்த பேஷ்வா இருக்கக்கூடிய அந்த ஏரியாவே இப்போ சத்தாரா இடத்துலேருந்து பூனே அப்படின்ற இடத்துக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னாகும் அப்படின்னா, இந்த வாரிசுரிமை பிரச்சனை, இந்த அரசர் பிரச்சனை அப்படின்றதுனால அதிகமான ஒரு அதிகாரம் அப்படின்றது யார் கையில் வரும், இந்த பேஷ்வாக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட கையில் தான் என்ன இந்த அதிகமான அதிகாரம் அப்படின்றது வந்துடும். அதே மாதிரியே வந்து பார்க்கும்பொழுது இந்த வீரர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ வந்து படையில் வேலை செய்யக்கூடிய வீரர்கள் எல்லாத்துக்குமே இந்த ஊதியம் வழங்கக்கூடிய வீரர்கள் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரியான வீரர்கள் எல்லாத்துக்குமே பேஷ்வா தான் என்ன பண்ணுறாரு, தலைமை இருக்கிறார். அதே மாதிரி வந்து பார்க்கும்பொழுது இந்த போர்க்களத்தில் வந்துட்டு இந்த போர் செய்யக்கூடிய வீரர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சில உரிமைகள் அப்படின்றது மறுக்கப்படுது. என்ன மாதிரியான உரிமைகள் அப்படின்னா, போர்க்களத்தில் இருந்து அவங்களுடைய வேளாண் நிலம் இருக்கும் இல்லையா, ஸோ இப்போ வந்து போர்னா எப்பவுமே போரே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ மற்ற நேரங்களில் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த வேளாண் நிலத்தில் அவங்க பணி செய்யலாம் அப்படின்னு போகும்போது அதற்கான உரிமை அப்படின்றத அவங்க வந்து மறுக்கிறாங்க. அப்போ போர்க்களத்திலேருந்து வேளாண் நிலங்களுக்கு பணி செய்ய போகலாம் அப்படின்னா அந்த உரிமை வந்து மறுக்கப்படுது. அதே மாதிரியே இப்போ திடீர்னு ஒரு போர் நடக்குது, எளிதாக வந்து போர்க்களத்தில் அவங்க வந்து சீக்கிரமாக வரணும், அந்த இடத்த அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த போர் வீரர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, போர்க்களத்திலேருந்து அவங்களுடைய இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு சீக்கிரமா போயிட்டு வரணும் அப்படின்றதுனால பக்கத்துல என்ன பண்றாங்க, அந்த கோட்டை பகுதிகளா இருக்கட்டும் இல்ல நகர பகுதிகளா இருக்கட்டும், அங்கே வந்து போர் வீரர்கள் தங்கறதுக்கு மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்படுது. இதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா காலாட்படை குதிரைப்படை இந்த ரெண்டு படைகளுக்குமே அதிகமான பயிற்சி அப்படின்றது கொடுக்குறாங்க. அதே மாதிரி மராத்தியர்களுக்கு கீழே பெரிய பெரிய பீரங்கி அப்படின்றது இருக்கு. ஆனால் அந்த மாதிரியான பீரங்கி படைகள் இருந்தாலுமே அதை வந்து இயக்கிறதா இருக்கட்டும், அதை வந்து செயல்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை அந்த பீரங்கிகளை பராமரிக்கிறதா இருக்கட்டும், அது எதுவுமே மராத்திய வீரர்கள் பண்ண மாட்டாங்க. அப்போ யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, போர்ச்சுகீஸர்களாக இருக்கட்டும், ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சுக்காரங்க, ஸோ இதில் சார்ந்த வீரர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பீரங்கி அப்படின்ற அந்த ஒரு படையை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இவருடைய காலகட்டங்களில் இந்த எல்லைகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக விரிவுபடுத்துகிறாங்க. அப்படி பார்த்தோன்னா மராத்தியர்களுடைய எல்லை அப்படின்றது அவங்களுடைய எல்லையிலிருந்து இந்த வட எல்லை, இப்போ மராத்தியர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த வட எல்லைன்னு சொல்லுவாங்களே இங்கே இருக்காங்க, இந்த வட பகுதியில் இந்த வட பகுதியில் இந்த நார்த் டைரக்ஷனில் அதிகமான ஒரு எல்லை அப்படின்றது விரிவாக்கம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, நார்த்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் அந்த ஏரியா எல்லாத்தையுமே நெருங்குற அளவுக்கு இவருடைய அந்த விரிவாக்கம் அப்படின்றது ஏற்படுத்திட்டே போகிறாங்க. அதே மாதிரி இந்த கப்பம் அப்படின்றத வாங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த கப்பம் அப்படின்றது எந்த ஏரியா வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னா, டெல்லி இங்கே இருக்குது, டெல்லி ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 50 மைல் தான் தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, டெல்லிக்கும் இந்த ஏரியாவுக்கும் ஒரு 50 மைல் தான் தூரம் இருக்குது அப்படின்ற அந்த ஏரியா வரைக்குமே மராத்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, கப்பம் அப்படின்றத வாங்குறாங்க. அப்போ இவங்களுடைய காலகட்டங்களில் மேலே யார் இருந்தாங்க, அந்த முகலாயர்கள் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ முகலாயர்கள் அவ்வளோ பெரிய ஆட்சியாளர்கள் இருக்கும் பொழுதே அவங்க என்ன பண்ணுறாங்க, வடக்கு நோக்கி தன்னுடைய ஆளுகை அப்படின்றத செலுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பாலாஜி பாஜிராவ் அவருடைய தலைமையில் இருக்கும்போது சொல்லப்போனால் அவர் வந்து பேஷ்வாவாக இருக்கும்போது வட எல்லைகளில் வந்து நிறைய விரிவாக்கம் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரியே கொள்ளையடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவே நிறைய படையெடுப்புகள்லாம் மராத்தியர்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதையும் குறிப்பாக நாக்பூர் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மராத்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கொள்ளையடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவே ஒரு சில ஏரியாவில் வந்து படையெடுத்து அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கிறாங்க. எந்தெந்த ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பீகார், வங்காளம், ஒடிசா, ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்கெலாம் என்ன பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கணும் அப்படின்றதுக்காகவே படையெடுப்புலாம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த கர்நாடகா பகுதி அப்படின்ற பகுதியில் வந்து நிறைய மோதல், நிறைய முரண்பாடு அப்படின்றது மராத்தியர்களுக்கும் ஹைதராபாத் நிஜாம் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி என்னதான் அந்த ஒரு பகுதி மேலே ஒரு ஆளுமை செலுத்தணும் அப்படின்றது வந்தாலுமே மராத்தியர்களுடைய கண்ட்ரோல் அப்படின்றது இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான பகுதிகள் மேலே இவங்களுடைய முழு கண்ட்ரோல் அதாவது முழு ஆதிக்கம் அப்படின்றது மராத்தியர்கள் தான் வந்து செலுத்துவாங்க. இந்த பகுதியில் மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான தமிழ், தெலுங்கு, கன்னடம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான பகுதிகளில் மராத்தியர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அதிகாரம் அப்படின்றது செலுத்துகிறாங்க. இதை குறிப்பாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கொள்ளடிக்கக்கூடிய நோக்கத்துக்காகவே நிறைய படையெடுப்புகள் நடந்துச்சுன்னு. அதில் வந்து பார்க்கும்பொழுது 1745 1751 கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 6 வருஷம் பக்கம் இருக்கு. இந்த 6 வருஷத்துல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமுமே மராத்தியர்களுடைய தளபதியான ரகுஜி போன்ஸ்லே அப்படின்ற ஒரு என்ன பண்றாருன்னா, கொள்ளையடிக்கணும் அப்படின்றதுனாலே நிறைய இடங்களுக்கு வந்து படையெடுப்பு நடத்திக்கிட்டே இருக்கார். இங்க நம்ம பார்த்தது என்னது, நாக்பூர்ல இருக்கக்கூடிய மராத்தியர்கள் தான் இந்த இடத்துல வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக படையெடுக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு வருஷமுமே
மராத்தியர்களுடைய தளபதியான ரகுஜி போன்ஸ்லே அப்படின்றவர் என்ன பண்ணுறார், கொள்ளையடிக்கணுன்றதுக்காக நிறைய படையெடுப்புகள் அப்படின்றது மேற்கொள்கிறார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பேஷ்வாக்கள் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஒரு மூணு பேஷ்வாக்களை பற்றி பார்த்தோம். அதில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது என்னது, பாலாஜி பாஜ்ராவ் அப்படின்றவருடைய அவர் பேஷ்வா இருக்கும்போது என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றதையும், அவர் தனிப்பட்ட முறையில் என்னென்ன விஷயங்கள் பண்ணார் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாகவே போர்கள் சார்ந்ததை நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.